ஹலோ ஃப்ரெண்ட், ஒரு கம்பி கோலம் பார்ப்போமா. 10.4 வருஷம் நடுவில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் 4.3 வருஷம் வைக்கணும். கம்பி கோலமாக இருக்கும், சிக்கு கோலமாக இருக்கும்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். விசேஷ நாட்களில் போடலாம். வருஷப்பரப்பெல்லாம் வருது இல்லை, தெலுங்கு வருஷப்பரப்பு, அதுக்கு கூட போடலாம். எதுக்கும் பார்க்கலாம், வாங்க. 10.4 வருஷம் வச்சுருக்கேன் நேர்புள்ளி. இந்த பக்கம் 4.3 வருஷம், இதே போல் 4.3 வருஷம் இந்த பக்கம். இப்போ இந்த நடுவில் 4 புள்ளி இருக்குல்ல, இதை ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். நடுவில் ஒரு ரவுண்டு போட்டுக்கோ. இப்போ இந்த ரெண்டு, இந்த ரெண்டு, இந்த ஒன்று, இந்த கார்னரில் 5 புள்ளி இருக்குல்ல, இதை புள்ளியை வெளியில் வச்சு கோடு உள்ளே போடுறோம். இந்த இடத்துல தான் நமக்கு ஜாயிண்ட் வரப்போகுது. இதே போல் இந்த பக்கமும் 4 பக்கமும் ஜாயிண்ட்டுக்காக நம்ம கோடு போடுறோம். இந்த ரெண்டு, இந்த ரெண்டு, இந்த ஒன்று, 5 புள்ளி. அந்த கார்னரில் வர 5 புள்ளியும் ஜாயிண்ட்டுக்காக வருது. இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் இந்த ஜாயிண்டில் வருது. இதே போல் இந்த பக்கம் இந்த 5 புள்ளி. இப்போ இந்த மாதிரி கோடு போட்டுட்டோம்ல, இப்போ பாருங்கள், இங்கேருந்து இந்த ரெண்டு கோட்டும் இப்போ இங்கேருந்து வந்து இதை ரெண்டுத்தையும் சுற்றிக்கிட்டு நேராக போய் இதில் ஜாயின் பண்ணணும். அதே போல் இங்கேருந்து வந்து இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி போய் இதில், இதே போல் 4 பக்கமும் இந்த ரெண்டு இங்கேருந்து வந்து இதை சுற்றிக்கிட்டு இதில், அதே போல் இங்கேருந்து வந்து இந்த 2 புள்ளியும் சுற்றிக்கிட்டு நேராக போய் இதில் ஜாயின் பண்ணணும். இந்த ரெண்டு கோடு இருக்குல்ல அது, அதே போல் இப்போ இந்த 2 புள்ளியும் இதோட சேர்க்க போகிறோம். இந்த 4 புள்ளி பட்சமில் இந்த நடுவில் 2 புள்ளியை இதோட இந்த கோட்டோட சேர்க்குறோம். இப்போ இந்த 2 புள்ளியை சேர்க்க போகிறோம் இந்த 2 கோடோடு. இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி, இதுலேருந்து ஆரம்பித்து இப்படி, கஷ்டமே இல்லை, ஈஸியாக அப்படியே கம்பியை நேராக ஜாயின் பண்ணிட வேண்டியது. இப்போ இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்குது, பார்ப்போமா. இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வந்து இதை சுற்றிக்கிட்டு இப்படி போய் இப்படி வந்து இதை சுற்றி இதில் முடிக்கிறோம். இதே போல் 4 பக்கமும் இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இதை ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு இப்படி வந்து இங்கே வந்து அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா 3 வருஷம் 4 புள்ளி வச்சோம். இப்போ அதே போல் இங்கேருந்து இப்படி வந்து இதை சுற்றிக்கிட்டு இதில் முடிச்சிட வேண்டியதான். தனித்தனி கம்பிகளாக தான் வருது பாருங்கள், குழப்பமே வராது உங்களுக்கு. இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி வந்து இதையும் சுற்றிக்கிட்டு இதில் போய் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இப்போ இதை ஜாயின் பண்ணணும். இந்த நடுவில் 2 புள்ளி இருக்குல்ல, இதை இதோட, இதை இதோட, இது இதோட, இது இதோட, ஈஸியாக தானே இருக்கு, போட்டு பாருங்க. ஆ, இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன 4 பக்கமும் ரொம்ப ஈஸியான கோலம்தான், நீங்களும் போட்டு பாருங்கள். இந்த சும்மா இருக்கிற இடத்துல 2 ரவுண்டு போட்டிருக்கேன்.
இந்த ஜாயின் பண்ணுறதுக்காக போட்டோம்ல, இதை ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம்தான், நீங்களும் போட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போட்டு பாருங்கள் இந்த கோலத்தை, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.